இன்னைக்கு நம்ம ரீநீட் 2024ல கேட்ட ஒரு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் பியூரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? நீங்க ப்ராக்டிக்கல் லேப் போயிட்டு இந்த சால்ட் அனலைஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? இப்போ பாருங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லேப் போன உடனே கொடுப்பாங்க. அந்த சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் பேரியம் சல்ஃபேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு கேட்டியான் ரேடிக்கலாகவும் ஒரு ஆனியான் ரேடிக்கலாகவும் பிரிச்சுக்கணும், சரிங்களா? அப்போ Ba2+ அப்படிங்கிறது கேட்டியான் ரேடிக்கல், SO4 2- அப்படிங்கிறது ஆனியான் ரேடிக்கல். சரி, இப்போ உங்களோட சால்ட் இருக்கு, சரிங்களா? அந்த சால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டைலூட் H2SO4 கூட ட்ரீட் பண்றீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற சால்ட் என்ன பண்றீங்க, டைலூட் H2SO4 கூட ட்ரீட் பண்றீங்க, சரிங்களா? அப்படி ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்வசன்ஸ் ஆஃப் கலர்லெஸ் கேஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் என்னது, கார்பனேட், சரிங்களா? ஏன்னா அந்த கார்பனேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைலூட் H2SO4 கூட ட்ரீட் பண்ணும்போது CO2 கேஸ் எவால்வ் ஆகும். அந்த CO2 கேஸை வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற பால் ஒயிட் பிரிசிபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், கார்பனேட் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து பாருங்க, த கேஸ் வித் ஸ்மெல் ஆஃப் ரோட்டன் எக், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற சால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதுக்குள்ள ட்ரீட் பண்றீங்க, டைலூட் H2SO4 கூட ட்ரீட் பண்றீங்க. அப்படி ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அழுகிய முட்டையோட வாசனை வருது அப்படின்னா தேர் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் சல்பர், S2- ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ரெண்டு டெஸ்ட்டும் புரிஞ்சுதா? அடுத்த டெஸ்ட் பாருங்க, இந்த கேஸ் வித் பஞ்சன் ஸ்மெல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த சால்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்ஃபைட் இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? நாட் சல்ஃபேட், சல்ஃபைட் அப்படின்னா SO3, சல்ஃபைட் அப்படின்னா SO4 நம்பர் நமக்கு நல்லா தெரியும், சரிங்களா? அப்போ சல்ஃபைட் பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபைட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், கேஸ் வித் பஞ்சன் ஸ்மெல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் SO3, சரிங்களா? லாஸ்டா பாருங்க, ப்ரௌன் ஃபியூம்ஸ், ஓகேவா? நீங்க கொடுத்துருக்கிற சால்ட்ல வந்து NO3 இருந்துச்சு அப்படின்னா அதை டைலூட் H2SO4 ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், NO2, ஓகேவா? NO2 பிரசன்ஸ் ஆச்சு அப்படின்னா இஃப் தெர் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் NO2 தெர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரௌன் ஃபியூம், சரிங்களா? இது பியூரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லேப் பேஸ் பண்ற கொஸ்டின். இந்த ப்ராக்டிக்கல் லேப் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you all.